தவறான மருந்தால் நினைவிழந்து பிச்சை எடுத்த கோடீஸ்வரர் ஒருவரை 6 மாதங்களுக்கு பிறகு அவரது மகள் மீட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரால்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக ஒரு பிச்சைக்காரர் சுற்றித் திரிந்துள்ளார். அப்போது அவரை பார்த்த சுவாமி பாஸ்கர் ஸ்வரூப்ஜி மகாராஜ் அவரை அழைத்து குளிக்க ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். பிறகு அவரின் துணியை பார்த்தபோது ஆதார் கார்டு மற்றும் வங்கியில் 10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ததற்கான ஆவணம் இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் பிச்சைக்காரர் இல்லை எனவும் அவர் தமிழகத்தில் திருநெல்வேலியில் இருந்து வந்த கோடீஸ்வரர் முத்தையா என்பதும் அறிந்தவுடன் அதிர்ந்து போனார். இதனை அடுத்து ஆதார் கார்டு விவரத்தை வைத்து அவரது மகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. பிறகு அந்த இடத்திற்கு வந்த முத்தையா மகள் கூறியது, எனது தந்தை ரயில் பயணத்தின் போது காணாமல் போனதால் அவரை கடந்த 6 மாதங்களாக தேடி வந்தோம். சில மருந்துகளால் அவர் ஞாபக சக்தியை இழந்துவிட்டார். நான் சுவாமிஜிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் மகள் கீதா தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.